Hi friends, welcome back to our channel of our creations. நாம ஆரி எம்ப்ராய்டரியில பிகினருக்கான பேசிக் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் போன வீடியோல நம்ம பேக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்லி தரக்கூடிய ஸ்டிச்சஸை வந்து ஒரே கிளாத்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு கீழேயும் அந்த ஸ்டிச்சோட நேம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் மறந்து போகாம இருக்கும். இன்னைக்கு நம்ம புதுசா நம்ம தெரிஞ்சுக்க போற ஸ்டிச் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ரெண்டு விதமா தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு வந்து சிங்கிள் லைன் ஜிக்ஸாக் ஸ்டிச், இன்னொன்னு டபுள் லைன் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நம்ம அதிகமாக நெக்லைன்லையும் பார்டர் மாதிரி வர டிசைன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா கிளாஸையுமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாப்லின் இல்லைனா காட்டன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கிளாத் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரேம் தான் பண்ண போறோம், அதனால என்ன சைஸ் ஃப்ரேம் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க இனிமேல் வாங்க போறதா இருந்தா 18 இன்ச் ஃப்ரேமா பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா பிளவுஸ் போடும்போது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நீடல் நம்பர் 14 0.5 mm. இந்த நீடல் தான் நம்ம ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட், இந்த ரெண்டு த்ரெட்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடல் எடுத்துக்கோங்க, ஒரு ஜரி த்ரெட்டும் கான்ட்ராஸ்டா ரெண்டு கலர்ல சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. லைன்ஸ் வரைகிறதுக்காக பென்சில் அண்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கடைசியா எண்ட் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்றதுக்காக ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துட்டு ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு இடையில தான் நம்ம ஜிக்ஸாக்கா ஸ்டிச்சஸ் போட போறோம். நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்து வரைஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இதுதான் நம்ம ஜிக்ஸாக் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரே சைஸா கிடைக்கும். இந்த மாதிரி பேக் சைட்ல திருப்பி சின்னதா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த லூப்பை கொஞ்சம் லென்த்தை இழுத்துக்கலாம். இந்த லூப் அப்படியே கொண்டு வந்துட்டு பாருங்க, இந்த கார்னர் வரைக்கும் வரக்கூடாது. இந்த வந்து ட்ரையாங்கிளோட கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடியே நீடில் குத்துங்க. அடியில் வந்து த்ரெட்டை சுற்றி கொடுக்கணும். சுற்றிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மேலே எடுங்க. இப்போது அடுத்த செயின் மேலே வந்துருச்சு. இந்த இடத்துல லூப் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சையே ரொம்ப சின்னதாக இந்த கார்னரில் போடுவோம். இந்த ட்ரையாங்கிளோட கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் கார்னரில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த லூப் பிரிஞ்சு வராமல் செக்யூராக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் எடுத்திருக்க இந்த லென்த்தான லூப்பு மறுபடியும் டர்ன் பண்ணி இந்த சைட் கொண்டு வாங்க. இந்த சைடில் ஒரு ட்ரையாங்கிளோட கார்னர் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீடலை குத்தணும். பாருங்கள், இந்த இடத்துல நீடில் குத்துங்க. அடியில் த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு நீடிலை மேலே இடுங்க. லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்தீங்கனாலே நீடில் ஈஸியாக மேலே வந்துடும். இப்போ இந்த கார்னரில் இன்னொரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் போட்டுட்டு லூப்பை கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கலாம். நான் லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறது செயின் ஸ்டிச்சே வந்துட்டு ரொம்ப சின்னதாக போடுவோம் இல்லையா, அதுதான் ஆரியை பொறுத்த வரைக்கும் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் செயின், லாக் ஸ்டிச் இது எல்லாமே ஒன்று தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ கொஞ்சம் லென்த்தை இழுத்துட்டு அடுத்த லைன் இந்த கிராஸ் லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னருக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கீழே நீடில் குத்துங்க. லூப் வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுச்சு. மறுபடியும் லூப்பை கொஞ்சம் லென்த்தை இழுத்துக்கணும். அடியில் த்ரெட்டை டைட்டாக பிடிக்காதீங்க, இந்த மாதிரி இழுக்கிற அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ திருப்பியும் அடுத்த ஸ்டிச்சு, ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இது வந்து சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஸ்டிச்சஸ், கஷ்டமான ஸ்டிச்சஸ் போடும்போது, ஜர்தோசி, பீட் ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. லூப் வந்து கொஞ்சம் ட்விஸ்டான மாதிரி இருக்குது, இதை வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்னரில் ஸ்டிச் போட்டுறாதீங்க, ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி ஒரு ஸ்டிச், நீடலை குத்தணும். அடியில் ஹாஃப் சர்க்கிள் த்ரெட்டை சுற்றுங்க.
நீடல் கிளாத் கிட்ட வந்த உடனே ஒரு லைட்டா ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். லாக் ஸ்டிச் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்னதாக போடுங்க, அவ்வளோதான். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் லூப் எடுத்துக்கலாம். எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லூப் வந்து ட்விஸ்டாக இருக்கோ நீடலை வெளியில் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங் செயின், ஷார்ட் செயின், ஷார்ட் செயின் வந்து இந்த ஆங்கிள் பார்த்து போடக்கூடாது, மேல் பக்கமாக பார்த்து தான் போடணும். முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக போடுங்க. போட்டாச்சு. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதே தான் கண்டினியூவாக நம்ம போட்டே வருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நெக்லைன் மாதிரி யூ ஷேப் வரைஞ்சி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காம ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த டிசைனை ட்ரை பண்ணவங்களாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. இப்போது எண்டுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போடலாம். இப்போது ஒரு எண்ட் நாட் போடணும். ஃபஸ்ட் லுக்குள்ளே நீடில் மாட்டிக்கோங்க, செகண்ட் லுக்கை இந்த மாதிரி கீழே தள்ளணும். சிங்கிள் லைன் ஜிக்ஸாக் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது டபுள் லைனில் எப்படி ஜிக்ஸாக் போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். மறுபடியும் ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விட வேணாம், கால் இன்ச் இருந்தால் தானே போதும். ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சிக்கலாம், ஒரு லைன். உங்களுக்கு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட வரலன்னா நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் லைன்ஸ் வரையலாம். இப்போ ஒரு லைன் ஜிக்ஸாக் வரைஞ்சாச்சு. இப்போ இதிலே இன்னொரு லைன் போட போகிறோம், எப்படின்னு பாருங்கள். நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் வரைய போகிறோம். இங்கேருந்து இப்படி, அதுலேருந்து இப்படி, நடுவில் டைமண்ட் ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு. இந்த லைனை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒரு பிங்க்கில் வந்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் பாபினில் சுற்றாமல் த்ரெட்டை வந்து லென்த்தை இழுத்துருங்க. லென்த்தை இழுத்துட்டு அதை டபுள் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் த்ரெட் ஆக்கிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஒரு நூல் கண்டு தான் இருக்குது, உங்களுக்கு த்ரெட் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு பாபின் எடுத்துக்கோங்க. மிஷினோட பாபின் இருக்குல்லையே, அந்த பாபினில் பாதி த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. பாபின்லேருந்து வரக்கூடிய ஒரு த்ரெட்டையும் நூல்கண்ணிலிருந்து வர த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்ட இடத்த வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். த்ரெட்டையும் இந்த லெஃப்ட் ஹேண்டையும் நம்ம ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போக போகிறோம். எப்போவுமே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். கார்னருக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச், லாங் ஸ்டிச், கரெக்டாக அந்த கார்னரில் ஒரு லாக் ஸ்டிச், அதே ரிப்பீட் தான். கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டிச், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இதே தான் ரிப்பீட் ஆகும். இந்த லாக் ஸ்டிச் வந்து மேல் பக்கம் நோக்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போதான் ஷேப் கரெக்டாக வரும். கைக்கு வந்து எல்லா டைரக்ஷனும் திருப்புறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் பழகிற ஸ்டிச்சஸை அன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கே ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இடையில இடையில நிறைய லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைன் பென்சிலில் ஒரு லைன் பெனில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கடகடன்னு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். எண்ணாட் போட்டுடலாம். எண்ணாட் போட தெரியாதவங்க நான் சில்க் த்ரெட்லேயும் சரி சரி த்ரெட்லேயும் சரி தனித்தனியாக எண்ணாட் போட சொல்லி தந்து வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு லைன் ஜிக்ஜாக் வந்து முடிச்சிட்டோம், இன்னொரு லைன் போட போகிறோம். அதுக்கு வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் க்ரீன் கலரில் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம டபுள் லைன் எடுத்துக்கலாம். டபுளாக எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு டைம் நாட் போடுங்க. இந்த எண் நாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு எடுத்த கையோ நம்ம த்ரெட்டையும் வந்துட்டு ஃப்ரேமை கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இடத்துலேருந்து க்ரீன் கலரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தின்னாக இருக்கும் சில்க் த்ரெட், அதனால ஈஸியாக அறுந்து போயிடும். பாருங்கள் ஒரு லாங் லூப், ஒரு ஷார்ட் செயின், இவ்வளோதான். இந்த பக்கம் டர்ன் பண்ணி கார்னருக்கு ஒரு பாயிண்ட் கீழே நெடில் குத்துங்க. ஒரு லாங் லூப், ஒரு ஷார்ட் லூப், திருப்பி இந்த சைடு இல்லைங்க. லாங் செயின், ஷார்ட் செயின். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க ஷார்ட் செயின் போட்டுட்டேன், நான் போட்ட உடனே இப்படி கொஞ்சம் உள்ள தள்ளிடுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்றது கஷ்டமா இருக்கும், போக போக நீங்க யோசிக்காமலே ஆட்டோமேட்டிக்கா அதை பண்றதுக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்க மேல் பக்கம் நோக்கி தான் லாக் ஸ்டிச் போடணும், அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பக்கம் உள்ள தள்ளி இழுத்துடணும். பாருங்க இழுத்தாச்சு, இந்த பக்கம் டர்ன் பண்ணியாச்சு. த்ரெட் வந்து ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கோங்க. கிளாஸ் 4லேருந்து நான் ஸ்டிச்சஸ் பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளாஸ் 4லேருந்து எல்லா வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ லாஸ்ட் செயின் போட்டுக்கலாம். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு விதமான ஸ்டிச்சுமே போட்டுட்டோம். பேசிக்கான ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்து இதுதான். இதுதான் சிங்கிள் ஜிக்ஜாக் ஸ்டிச், இது வந்து டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச். இதை வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இதோட டிசைன் வந்து இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நான் சம்கி சீக்வென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன சீக்வென்ஸ் இது, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கு இடையில இடையில நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கார்னருக்கு பக்கத்தில் ஜரி த்ரெட் லூப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சம்கி எடுத்துட்டு இந்த சம்கியை வந்து இந்த லூப்பில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் போடலாம். இப்போ திருப்பியும் அடுத்த கார்னர் ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த லூப்புக்குள்ளே இருந்து
இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச், ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் ஒரு சம்கி எடுத்திருக்கேன். நீடில் லூப்பில் மாட்டிட்டு சம்கியை உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு சம்கியை ஒட்டி ஒரு ஸ்டிச். திரும்பவும் ஒரு சம்கி எடுத்திருக்கேன். லூப்பை கொஞ்சம் இழுத்துக்கலாம். சம்கிக்கு பதிலாக நீங்கள் பீட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சம்கி ஒரு பீட் இப்படி மாறி மாறி யூஸ் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எப்படி வேணாலும் நீங்கள் இந்த டிசைனை டெவலப் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி சம்கி இடையில ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் சும்மா ஜிக்ஸாக் போடுறதுக்கு இந்த மாதிரி இடையில ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா, ஏதாவது சீக்வன்ஸ் இல்லைனா பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைனுக்கு இன்னுமே கொஞ்சம் கிராண்டான லுக் கிடைக்கும். நீங்கள் இதே அப்படியே ப்ளவுஸோட நெக்லைனில் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அதோட சம்கி வந்து ரொம்ப சின்ன சைஸு, அதனால இந்த ஜரி த்ரெட் திக்காக இருக்கிறனால உள்ளே நுழையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சம்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். கடைசி சம்கி வச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் ரெண்டு விதமான டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இந்த டிசைனை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு புது விதமான ஸ்டிச்சை வந்து நம்ம கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.